friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3-4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பருப்பு இந்தளவுக்கு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். சீரகம் ஆட் பண்ணும்போது வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 ரெட் சில்லி நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். வெங்காயம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை 1 தக்காளி கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரையாக அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டைக்கோசை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் போல் முட்டைக்கோசை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டைக்கோசோட பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் போட்ட முட்டைக்கோஸ் உங்களுக்கு பாதி அளவுக்கு வரும், அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்து இது கூட நான் 1 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-10 நிமிஷம் போட நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். சாம்பார் ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.